ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சுரேஷ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக எப்படி மெயில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது அவுட்லுக் எக்ஸ்ப்ரெஸில் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த டெஸ்டிங்கிற வேர்ட் ஃபைலை நான் மெயில் பண்ணணும் டைரெக்டாக. மெயில் ரெசிபியன்ட் வந்துடுச்சு. இப்போ என்னுடைய மெயில் அட்ரஸ்னா டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்குறேன். ஸோ சென்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, சப்போஸ் அப்படி சென்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மைக்ரோசாஃப்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்களா அவுட்லுக் எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இமெயில் எனேபிள். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும். இந்த மாதிரி மூவ் ஆன பிறகு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்டோ மெயில் ரெசிபியன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, நீங்கள் என்ன மெயில் கான்ஃபிகர் பண்ணீங்களோ இல்லை அந்த டைரக்டரியில் என்னென்ன மெயில் அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் கிளிக் பண்ண. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அட்மின்ற யூசருக்கு நான் மெயில் பண்ண போகிறேன். ஸோ மெயில் போயிடுச்சு. ஸோ இது வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு, செக் பண்ணுறாருங்க. இது சப்போர்ட் பண்ணலை, இந்த எக்ஸ்ப்ளோரர் வந்து சப்போர்ட் பண்ணலை. இருங்க வரேன். இதில் வந்துடுச்சு. அது வந்துருக்கு பாருங்க. டெஸ்டிங் டாக் அப்படின்றத ஒரு ஃபைலை டெலிட் பண்ணணும்னா இப்போ அனுப்பிச்சிடலாம்ங்களா? அந்த ஃபைலில் வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கன்ஃபிகர் பண்ணால் தான் டைரெக்டாக இதாகும். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக போகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.